வணக்கம் நண்பர்களே, என் பெயர் தமிழ்ச்செல்வன். ஆவண எழுத்தர், தொழில் முனைவர், எழுத்தாளர், சமூக ஆர்வலர். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, இன்னைக்கு வந்து சமூகத்தில் உள்ள பட்டாக்களின் எண்ணிக்கை, எத்தனை வகையான பட்டாக்கள் இருந்துச்சு வந்து சமூகத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த பட்டாக்கள் பயன்படுத்தப்பட்ட வந்தாலும் அப்பட்டாக்கள் மக்களிடையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு பட்டாவின் தன்மையை பற்றி தெரிந்து கொள்வோம். இங்கே வந்து பட்டா வந்து மொத்தமாக எத்தனை வகைப்படனா, ஒரு 9 வகைப்படும் வச்சுக்கோங்களே. பட்டா அப்போ ஒருவரிடம் வந்து நில உரிமையாக இருக்கிறது அப்படின்னா, அதுக்கு 2 ஆவணம் இருக்கு முக்கியமாக தேவைப்படுது. ஒன்று வந்து பத்திரம், இன்னொன்று வந்து பட்டா. அதாவது பத்திரம் வந்து ஒரு பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், பட்டா என்பது ஒரு வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம். இதில் பட்டாவை பற்றி வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், பார்த்துக்கோங்களேன். இப்போ பட்டா என்பது வந்து ஒரு நில உரிமை ஆவணம், சரிங்களா? அதில் வந்து இப்போ தற்போது யார் பேரில் வந்து அந்த நிலம் இருக்குது, யாருடைய அனுபவத்தில் இருக்குது, அதில் வந்து அந்த நிலத்தோட இடம், அட்ரஸ், அதாவது மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமம், நிலத்தோட சர்வே நம்பர், என்ன வகையான நிலம், வரித்தொகை எவ்வளவு, இடத்தின் விஸ்தீரணம் எவ்வளவு, உரிமையாளர் பெயர் என்ன, அவருடைய தந்தை பெயர் என்ன என்ற அதோட அட்ரஸ், அதோட அனைத்து தகவல்களும் பட்டாவில் அடங்கியிருக்கும். அதாவது மேற்கொண்ட அந்த இடத்தை பற்றி ஏதாவது குறிப்புகள் ஏதாவது தேவைப்படுதுன்னு அதுவும் அந்த பட்டால அடங்கியிருக்கும். அடுத்தா நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்டா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 வகையை பார்க்கலாம் வச்சுங்களேன். 9 வகையில் ஃபஸ்ட்டு வந்து யூடிஆர் பட்டா. யூடிஆர் பட்டா மீன்ஸ் வந்து அப்டேட்டிங் ரிஜிஸ்டர்ஸ். அப்டேட்டிங் ரிஜிஸ்டர்ஸ் என்னன்னா, அதாவது மேனுவலாக வந்து நிறைய ஆவணங்கள் வந்து சிதைந்து போய், கிழிஞ்சு போய், அங்கங்கே வந்து இங்கே கிடந்த காலத்தில் வந்து அந்த ஆவணங்களை வந்து முறைப்படுத்தும் நோக்கத்தோடு ரீசர்வேக்கள் செய்யப்பட்டு, அதாவது மீண்டும் சர்வே செஞ்சு அனைத்து கிராம நிலங்களுக்கும் எல்லா கிராமத்துக்கும் சென்று நேரடி கால விசாரணை செய்து அந்த ஆவணங்களை, புத்தகங்களில் எது தேவையற்று என தனித்தனியாக பிரித்து ஒழுங்குபடுத்தியது தான் யூடிஆர் பட்டா. அந்த ஒழுங்குபடுத்திய யூடிஆர் பட்டா வந்து எந்த காலத்தில் வந்து அந்த யூடிஆர் பட்டா ஒழுங்குபடுத்தப்பட்டதுன்னா, சிதைந்த ஆவணங்களை மேலும் புதுப்பிச்சு, சரிங்களா, இந்த புதுப்பிச்சு உருவாக்கப்பட்ட காலம் 1979 1987 இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த யூடிஆர் பட்டா அதில் வந்து உருவாக்கம் செய்து அதை வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றினாங்க. தட் இஸ் அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி, யூடிஆர் பட்டா. இந்த மேனுவல் பட்டா வந்து கணினி மயமானது இப்போ வந்து இதை தான் வந்து நம்ம வந்து ஆவணம் பயன்படுத்தி வந்துட்டுருக்கோம், சரிங்களா? அடுத்ததாக பார்க்கக்கூடிய பட்டா என்னென்னா, ஒரு மேனுவல் பட்டா. மேனுவல் பட்டா என்னென்னா, இப்போது நடக்கிற வந்து சொத்து பரிவர்த்தனைக்கான அந்த பட்டா பெயர் மாற்றம், சர்வே எண், உட்பிரிவுகள் எல்லாமே வந்து இந்த மேனுவல் பட்டால தான் வந்து மாற்றப்படுகிறது. இந்த பட்டாவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னா, இந்த பெயர் சேர்த்தல், இந்த பட்டாவில் வந்து பெயரை மாற்றுதல், அந்த பட்டாவில் வந்து சர்வே எண்ணை வந்து சப்டிவிஷன் பண்ணுறது, இது போன்ற பல அரசு தரப்பில் அந்த விஓ செய்கிறத பற்றி அந்த வேலைகள் அனைத்துமே வந்து இந்த மேனுவல் பட்டாவில் தான் நடக்கிறது. இந்த பட்டா வந்து இன்னும் இந்த பட்டாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னா, அந்த தந்தை பெயர் பிழை, தன் பெயர் பிழை, அந்த சர்வ பிழை, அளவு பிழை போன்ற எல்லா திருத்தங்களும் இதுக்காக, இந்த திருத்தங்களை சரி செய்கிறதுக்காக மக்கள் இஞ்சளவும் வந்து அலைந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா, இதில் இந்த பிரச்சனையினால இஞ்ச நிறைய இளம் தலைமுறையினர் தன் கூட்டன், தாத்தா, பங்காளி, அப்பா பெயர் இருக்கும் பட்டாவை மாற்றாமல் நிலுவையில் வந்து அப்படியே வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அழைப்புகள் அதிகம் என்பதால். சரி, இந்த பட்டாவை அங்கே பார்க்கலாம்னா, கிராம கணக்கரை, அதாவது விஓட்ட சென்று பார்த்தா தான் அதோட உண்மைத்தன்மை புரியும், சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிற பட்டா என்னென்னா, நத்தம் நிலவரி திட்ட பட்டா. நத்தம் நிலவரி திட்ட பட்டாவில் என்னென்ன இருக்குன்னா, தூய பட்டா வந்து ரெண்டுமே வந்து ஒரே தன்மை தான், ஆனால் வேறு வேறு அர்த்தங்கள். தோராய பட்டானா என்னென்னா, அதாவது யூடிஆர் பட்டாவில் வந்து நத்தம் நிலத்தை தவிர, அதாவது யூடிஆர் நிலத்தை அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்ட்ரி நடக்கும் பொழுது நத்தம் நிலத்தை தவிர மற்ற நிலங்களை வந்து அளவீடு செய்து பட்டியலிட்டு அளந்தாங்க, சரிங்களா? ஆனால் நத்தம் என்பது என்னென்னா, பொதுமக்கள் குடியிருப்புக்காக வெள்ளைக்காரன் காலத்திலே வந்து ஒதுக்கப்பட்ட, வகைப்படுத்தப்பட்ட ஒரு நிலம் தான் நத்தம் நிலம், ஓகேங்களா? இந்த நத்தம் நிலத்தை வந்து நிறையா வந்து இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, பழைய ஊர்களையும் வந்து அப்படியே அமைஞ்சிருக்கும். பெரிய பெரிய ஊர், டவுன்கள், கிராமம், அதாவது கடைவீதி, இந்த மாதிரி அமைப்புகளோடு அமைஞ்சிருக்கும், ஓகேங்களா? அந்த நத்தம் நிலத்திற்கு அன்னைக்கு அளக்கும் பொழுது நத்தம் தோராயப்பட்டா, மத்தம் தூயப்பட்டா கொடுத்தாங்க. அந்த தோராயப்பட்டா என்பது நத்தம் நிலவரி திட்டத்தில் வந்து என்னென்னா, ஏரி, குளம், வீடு, தெரு என வந்து பிரித்து வரைபடம் வரைஞ்சி அந்த புதிய சர்வே நம்பரை கொடுத்தாங்க. பழைய சர்வே நம்பரை எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு புதுசாக ஒரு சர்வே நம்பர் கொடுத்து நத்தம் நிலவரி திட்ட பட்டா என்று அதுக்கு அதில் இந்த நத்தம் நிலத்தில் குடியிருந்தவங்களுக்கு வழங்கினாங்க. அப்போ அந்த நத்தம் நிலவரி திட்ட தோராய பட்டால என்ன விஷயம்னா, பிழைகள் வந்து தரவுகள் இருக்கலாம், அதனால தோராய பட்டா தலைப்புல வந்து அந்த பட்டாக்களை கொடுத்தாங்க. அதில் ஏதாவது சிக்கல்கள், பயிர் பிழை, அளவு பிழைகள், இது போன்ற வந்து ஏதாவது இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா
அதை திருத்துறதுக்கு கால அவகாசம் கொடுத்தாங்க. அப்படி கால அவகாசம் கொடுக்கும் பொழுது கொடுக்கறதுக்காக உங்களுக்கு தோராய பட்டாங்கிறத ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. தோராய பட்டாங்கிறது என்னன்னா தற்காலிகமான பட்டம். அந்த தற்காலிகமான பட்டா தான் ஒரு முழு விவரம், முழுமே விவரம். அதாவது தவறு இருந்தால் அதை சரி செய்து கொள்ளலாம், தவறு இல்லை என்றால் அதை மீண்டும் அப்ளை செய்து தூய பட்டாவாக்க மாற்றி சரியான பட்டா பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் அதுக்காக தான் அந்த நத்தம் திருமறை திட்ட பட்டா கொடுத்தாங்க. அதாவது எழுது எக்ஸாம் எடுத்தாங்க, அதாவது கல்யாண பெண் மேக்கப் முன்னு பின்பு என்பதில் இருக்கும் வித்தியாசம் தான் இதுதான் தோராயப்பட்டாவும் தூயப்பட்டாவும் உள்ள வித்தியாசம். பெரும்பாலும் வந்து இரண்டு பட்டாவும் மேனுவலாக தான் இருக்கும், அதாவது கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டராக இருக்காது மேனுவலாக தான் இருக்கும். அதாவது பட்டா ஆவணத்தோட பின்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்போவுமே அந்த நத்தம் நிறுத்திட்ட தூயப்பட்டா தோராயப்பட்டா அதை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட பின்புறம் அந்த நிலத்தோட வரைபடம் வந்து வரைஞ்சி வகைப்படுத்தியிருப்பாங்க சரிங்களா. அது ஒரு சிலர் வந்து தோராயப்பட்டா வாங்கினதும் என்னதுனா பட்டா வாங்கிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து தவறு, அதில் வந்து அளவு பிளவை இழக்கிறதா என வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும், அதுதான் சரி. நான் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய இதில் நிறையா பட்டாக்கள் பார்த்துருக்கேன், நிறைய பட்டாக்கள் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா அதில் வந்து அளவு பிள்ளைகளை வந்து எண்ணற்ற அளவு பிள்ளைகளை வந்து இருக்கிறது. அந்த அளவு பிள்ளைனால தான் இன்றைக்கி இன்றைக்கும் வந்து பிரச்சனை வந்து எழுதி வந்தவங்க வந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ வந்து மொத்தம் தோராயப்பட்டா பெற்றவுடன் பட்டா வாங்கிட்டேன்னு நினைக்காதீங்க, தூயப்பட்டாக்கு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். தூயப்பட்டா பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழுமையாக அளவு பிள்ளைகள், பெயர் பிள்ளைகள், உருவப் பிள்ளைகள் இது எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் வந்து பட்டா பெற்றதாக அர்த்தம் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்கப்படும் வந்து அதாவது நத்தம் நிலத்தில் வந்து இதுவரை வந்து எவ்வளோ இடம் நீ அனுபவிக்கிறேன் வந்து எவ்வளோ இடம் நீ அனுபவிக்கிற அப்படிங்கிறத எந்த ஒரு ஆவணமும் கிடையாது, ஆவணமும் படுத்தப்படவில்லை. அதனால் வந்து தோராயப்பட்ட வாங்க வாங்கும் பொழுது நீங்கள் அனுபவிக்கும் இடம் ஆவணப்படுத்தப்படுகிறது என்பதை மிகவும் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்கின்றார். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது நத்தம் நிலத்திற்கு தூயப்பட்டா, அதாவது தூயப்பட்டா அதாவது நத்தம் நிலத்திற்கு அரசு பட்டா வழங்குவது வந்து பொதுமக்களுக்கு என நினைக்க வேண்டாம். அதாவது வரி விதிக்காமல் நீங்கள் அனைவரும் அனுபவிக்கும் இடத்தை வரி விதிப்பு கொண்டு வரவும், சாலை குளம் பாதை இடங்களை ஆவணப்படுத்தி அதாவது எல்லாத்தையுமே ஆவணப்படுத்தி ஆக்கிரமிப்புகள் ஆக வண்ணம் தடுக்கவும் மற்றும் நலவரி திட்டத்தினை அதாவது நத்தம் நிலவரி திட்டத்தினை செயல்படுத்தும் பொழுது பை ப்ராடக்டாக தங்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது. நம்மள ஒரு ப்ராடக்ட்ஸ் அதுக்காக மட்டுமே எனக்கு பட்டா வழங்கிட்டுருக்காங்க சரிங்களா. எனவே வந்து நிலவரி திட்ட தோராயப்பட்டா வழங்கும் பொழுது நிலத்தின் அளவுகளை கட்டாயம் சரிபார்க்கவும். இன்னும் பல தோராய பட்டாக்களை வாங்கியவுடன் நின்று விடுகின்றன, காரணம் நான் பட்டா பெற்றுவிட்டேன் என்ற அவநம்பிக்கை மட்டுமே. அந்த தோராயப்பட்டின் அடிப்படையில் எதுவும் இன்று மாற்றத்தக்கதல்ல. தூய பட்டா அடுத்த 6 மாதத்தில் கொண்டு வாங்கணும், அடுத்தது அதனை வந்து அணுகி வாங்கணும், கண்டிப்பாக வாங்கணும். அப்படி நிரந்தர பட்டா வாங்கினால் மட்டுமே, தூய பட்டா வாங்கினால் மட்டுமே நீங்கள் வாங்கிய நிலம் செல்லும், வாங்கிய அளவுகள் செல்லும் சரிங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ஏடி கண்டிஷன் பட்டா. ஏடி கண்டிஷன் பட்டா ஆதி திராவிட நில பட்டா கண்டிஷன் பட்டா ஓகேவா, அது வந்து ஆதி திராவிடர் கண்டிஷன் பட்டா. அதாவது ஆதி திராவிடர் நலன் தாசில்தார் அவர்கள், அதாவது ஆதி திராவிடர் நலன் தாசில்தார் அவர்கள் வீட்டு மனையில் இல்லாத பழங்குடியினர் மற்றும் ஆதி திராவிடர் மக்களுக்கு கிராமத்தில் உபரியாக இருக்கும் அந்த புறம்போக்கு நிலங்களை, உபரியாக இருக்கும் புறம்போக்கு நிலங்களை வந்து மனைகளாக வகைப்படுத்தி அம்மக்களுக்கு வந்து பிரித்து ஒப்படைச்சாங்க சரிங்களா. அதாவது மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கும் பட்சத்தில் தனியாரிடம் உள்ள நிலத்தை கிரய பேர பேச்சு மூலம் ஆதி திராவிடர் நலத்துறை, அதாவது ஆதி திராவிடர் நலத்துறை கிரயம் வாங்கி பழங்குடி ஆதி திராவிடர் மக்களுக்கு மனைகளாக பிரித்து ஒப்படைச்சாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை சரிங்களா. அப்படி ஒப்படை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா கொடுக்கும் பட்டா வந்து ஏடிப்பட்ட ஒப்படை செய்யும் பொழுது அதாவது அவங்க ஏடி பீப்புளுக்கு ஒப்படைக்கிறாங்க. டீஸ் ஒப்படைப்பட்டா ஏடிப்பட்டா பெரும்பாலும் வந்து இந்த பட்டம் என்னவாக இருக்குன்னா மேண்டில் தான் இருக்கும் சரிங்களா. பெண்கள் பெயருக்கு தான் அந்த வந்து பல அந்த ஏடி பட்டம் அதிக அளவு வழங்குவாங்க, அதுதான் வந்து இங்கும் மரபு சரிங்களா. அதாவது பட்டா ஆவணத்தில் வந்து பட்டா பெறுபவரோட புகைப்படம் ஒட்டி தனி வட்டாட்சியர் கையெழுத்திட்டு இருப்பார். அதில் இது வந்து ஒரு அமைப்பை எடுத்துக்கோங்க. இதில் வந்து பல கண்டிஷன் வந்து இடம்பெற்றிருக்கும் இது ஏடி கண்டிஷன் பட்டால. ஸோ இது காலையில் அதனால தான் சொல்கிறாங்க ஏடி கண்டிஷன் பட்டா. முக்கியமாக வந்து மேற்படி இடத்தை வந்து பெறுபவர் வேறு யாருக்கும் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கக்கூடாது. ஏடி கண்டிஷன் பட்டா வந்து எப்படின்னா குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடி கண்டிஷன் பட்டா சரிங்களா. இந்த ஏடி கண்டிஷன் பட்டால எல்லாமே வந்து ஒப்படை செஞ்சுருக்காங்க சரிங்களா. ஒப்படை செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் பட்டாக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்துமே வரைபடம் வரைஞ்சிருக்கும். அதாவது படிவம் 3
அதை கொண்டான தோராயப்பட்ட இந்த அமைப்புகள் தான் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு பட்டாவும் அதன் பின்புறம் கட்டாக்கு பின்புறம் கட்டாவின் பின்புறம் டயக்ராம் வரைஞ்சிருக்கும் சரிங்களா. இதுதான் வந்து ஏடி கண்டிஷன் பட்டா. இப்போ மேற்கொண்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அதை வந்து கண்டிஷனோட தான் கொடுத்துருப்பாங்க. எத்தனை வருஷம் கண்டிஷன்னா ஒரு 30 வருஷம் கண்டிஷன், 30 வருஷம் கண்டிஷனோட தான் அந்த ஏடி பட்டா வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதை வந்து மேற்கொண்டு பார்த்தீங்களா இந்த நிலத்தை வந்து பெறுபவர் வந்து ஒரு ஆதி திராவிட இன்னொரு ஆதி திராவிடத்தை வைக்கிறோம் அந்த மாதிரி கூட கண்டிஷன்ஸ் வந்து இதில் வந்து இடம் பிடிச்சிருக்கும். இதே தமிழ் வந்து பயிர் செய்ய நிலம் இல்லாத பயிர் செய்யவே நிலம் இல்லாத ஆதி திராவிட மக்களுக்கு ஒரு 50 சென்ட் நிலத்தை வந்து 1 ஏக்கர் வரை வந்து விவசாய நிலங்கள் வந்து ஒப்படைச்சிருக்காங்க சரிங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா நில ஒப்படைப்பட்டான். இப்போ நில ஒப்படைப்பட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து வீட்டு மனைகள் அதாவது விவசாய நிலங்களை வந்து அரசு வந்து இலவசமாக ஒப்படை செய்வது அதாவது நிலமற்ற மக்களுக்கு எப்படி எடுத்துக்கிட்டா முன்னாள் வீரர்கள் பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் நலிவுற்றவர்கள் அறவாணிகள் போன்ற மக்களுக்கு அரசு நிலங்களை வந்து இலவசமாக வந்து கொடுக்கும். தட் இஸ் வந்து ஒப்படைப்பட்ட இலவசமாக கொடுக்குறாங்க சரிங்களா. இதுலேயும் வந்து சில கண்டிஷன்ஸ் இடம்பெற்றலாம். அதாவது என்னென்னா குறிப்பிட்ட ஆண்டுக்குள் மட்டும்தான் இந்த நிலத்தை வந்து ஆண்டுக்கு பிறகு தான் இந்த நிலத்தை வந்து விற்க முடியும், அதற்கு முன் வந்து விட்டு விற்கக்கூடாது என்ற கண்டிஷன் வந்து இடம்பெற்றலாம். வந்து இதை வந்து டிகார்ட் கண்டிஷன் பட்டா என்ன சொல்லுவாங்க, டிகார்ட் கண்டிஷன் பட்டாங்க என்னன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பட்டா என்னென்னா டிஎஸ்எல்ஆர் பட்டா. டிஎஸ்எல்ஆர் பட்டா நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருக்கேன், டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட் சரிங்களா. தட் இஸ் டிஎஸ்எல்ஆர் பட்டா சரிங்களா. இது வந்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளை வந்து நகர் சர்வேயர்களை அதாவது நகர்புற சர்வேயர்களை கொண்டு இளங்கலை வந்து மிக துல்லியமாக சர்வே செஞ்சு இதை உருவாக்குறாங்க. ஆவணங்களை வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பொதுமக்களுக்கு துல்லியமான அளவீடுகள் உருவாக்க ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மக்களுக்கு கொடுக்குறாங்க. தட் இஸ் வந்து டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட். ஓகே, அப்போ இது வந்து பட்டாவுக்கு இணையான ஆவணம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து பட்டா டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அதாவது பட்டாவுக்கு இணையான ஆவணம் மட்டுமே தவிர உண்மையான பட்டா இல்லை சரிங்களா. இப்போ டவுன் இந்த கிராம பகுதியில் வந்து இருக்கும் பட்டாவுக்கு வந்து நகர பகுதிகளுக்கு இருக்கும் பட்டாக்கும் ரெண்டுக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு. காரணம் என்ன, நகர பகுதியில் வந்து ஒவ்வொரு சதுரடியும் வந்து அதிக மதிப்பு மிக்கது. ஆனால் கிராம பகுதியில் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடிய வேல்யூ வந்து 100 ரூபானா நகர் பகுதியில் அதே சதுரடிய வேல்யூ அவங்க பார்த்தோம்னா 1000 ரூபீஸ் அந்த ரேட்டில் இருக்கும். அதனால் வந்து எரர் மிக குறைந்து மிக மிக கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா அதோட வேல்யூ ரேட் வந்து அதிகம், அதனால் வந்து அந்த இடத்துல வந்து குறைஞ்சிருக்கு. அதையும் வந்து கிராமப்பகுதி சர்வேயர்களை வந்து 5 சென்ட் வந்து கூடுதல் குறையலாம். இங்கே பகுதி கிராமப்பகுதியில் வந்து 1 ஏக்கருக்கு வந்து 5 சென்ட் கூடுதலாகவோ அல்லது வந்து குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் நகர்ப்புறத்தில் பார்க்கும்பொழுது அதிக அளவு துல்லியமும் எச்சரிக்கை உணர்வோட நகர்ப்புற சர்வேயர்களை வந்து அந்த இடத்த வந்து அதிக அளவு துல்லியம் மிக்கியது டிஎஸ்எல்ஆர் பட்டா. காரணம் அந்த இடத்துல வேல்யூ நிலத்தோட வேல்யூ மிக அதிகம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பட்டா என்னென்னா தூசி பட்டா. இந்த தூசி பட்டா நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கிராம கணக்கில் வந்து 2 நம்பர் புக்கில் வந்து சி பதிவேட்டில் கொடுக்கும் பட்டா வந்து 2 நம்பர் புக்குனால் எப்படின்னா விஓ ஆஃபீஸில் 2 நம்பர் புக்குன்னு ஒன்று இருக்கு வச்சுங்களா. அதாவது சி பதிவேட்டில் தூசி பதிவேடு, தூசி பதிவேடுனா அதாவது தூசி பட்டா என்று சொல்லுவாங்க. தூசி பதிவேடு அதாவது அரசு நிலத்தின் மேல் அரசு நிலத்தில் நிலத்தின் மேல் இருக்கும் அந்த புளிய மரங்கள் பனை மரங்கள் கனிதரும் மரங்கள் மரங்களை அனுபவிக்க பராமரித்து கொள்ள மேற்படி மரங்களை உரிமையளித்து மரங்களுக்கு உரிமையளித்து கொடுக்கப்படும் பட்ட தூசி பட்டா. அதாவது இந்த மரங்களை வந்து அனுபவிக்கலாம், ஏன்னா அது வந்து வரக்கூடிய செடி அதாவது கனிகளை வந்து பெற்று இன்னைக்கு வந்து நம்ம அடுத்த மேற்கொண்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தலாம் சரிங்களா. அந்த மாதிரி விஷயத்தில் வர பட்டா தான் வந்து மரப்பட்டா தூசி பட்டான்னு சொல்லுவாங்க. அந்த தூசி பட்டா அதாவது கிராம கணக்கில் 2 நம்பர் பதிவேட்டில் சி இதில் வந்து பதியப்படும் பட்டா தூசி பட்டா. தூசி பட்டா மீன்ஸ் மரப்பட்டா. தட் இஸ் இன்னைக்கு வந்து தூசி பட்டாவை தான் இன்னைக்கு வந்து தூசி பட்டா அப்படின்னு வந்து இன்னைக்கு குறிப்பிடுறாங்க சரிங்களா. இப்போ கூட கன சமீபத்தில் வந்து பனைமரங்கள் வந்து கலெக்டரோட உத்தரவு இல்லாமல் அகற்றக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க பார்த்திங்களா. அதுவும் இந்த தூசி பட்டா. காரணம் இந்த பனைமரங்கள் வந்து இன்னைக்கு நாட்டில் வந்து அழிஞ்சு வந்துகிட்டே இருக்கு. அந்த அழிந்து வரதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா. அடுத்தாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா கூட்டுப்பட்டா. அதாவது தனிப்பட்டாக்கு எதிரான பட்டா தான் கூட்டுப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கூட்டுப்பட்டாவில் வந்து நிலத்தோட அளவு சர்வே எண் உட்பிரிவு எஃப்எம்பி அதாவது சப்டிவிஷன் தனித்தனியாக யார் யாருக்கு எவ்வளவு என்று வந்து குறிப்பிட்டு இருக்காது சரிங்களா. இதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன்,
தனிப்பட்டால யார் யாருக்கு எவ்வளவு சர்வே என்ன என்ன சர்வே என்ன நிலத்தோட அளவு என்ன எஃப்எம்பி வந்து எந்த ஷேப்பில் இருக்கு சப்டிவிஷன் செய்து தனித்தனியாக பிரித்து காட்டுவது தனித்தனியாக தனிப்பட்டா சரிங்களா. இது யார் யாருக்கு எத்தனை தொண்டு எந்த பாகம் என்று சொல்லாமல் நான்கு மகன்களிடம் கொடுத்து நீயே பிரித்து கொள்வது என்று சொல்வது தான். அதாவது நாலு பேர்த்துட்ட அப்படியே நிலத்தை ஒப்படைச்சிட்டு நீயே என்னாலும் பண்ணிக்கோப்பா அப்படிங்கிறத கொடுக்கறது தான் கூட்டுப்பட்டா. அது ஒருத்தருக்கே தனியே ஒப்படை செய்வது தனியே ஒப்படை செய்வது மீன்ஸ் தனியே கொடுப்பது ஒருத்தர் ஒரே ஒரு ஏக்கர்கிட்ட ஒருத்தருக்கே கொடுப்பது தனிப்பட்டா சரிங்களா. அதாவது நிலத்தில் வந்து நான்கு பேரும் மூணு பேரும் இல்லாத பேரும் அது பல பேரும் வந்து ஒவ்வொரு முறையும் நிற்பாங்க உங்களுடைய நிலம் எதுவும் தெரியாது அது எது வேணாலும் சொந்தம் கொண்டாடலாம் அந்த ஒரு ஏக்கரில் அதுவே தனிப்பட்டாங்கிறது அது முழுமையாகவும் சொந்தம் கொண்டாட முடியும் சரிங்களா. அதாவது எல்லா பேர்களும் இருக்கும் சரிங்களா. ஆனால் சர்வேயின் பிரிவாளர் எப்பயுமே தனியே தனியாக விற்கப்பட்டு இருக்காது சரிங்களா. இது எல்லாமே வந்து இங்கே இன்றைக்கி வந்து இந்த தனிப்பட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏதாவது யூடியர் பட்டா நத்தம் நிரவு திட்டம் தோராயப்பட்டா தூயப்பட்டா ஏடி கண்டிஷன் பட்டா நில ஒப்படை பட்டா டிஎஸ்எல்ஆர் பட்டா தூசி பட்டா நிலம் வந்து ஆ பட்டா அவ அனைத்து பட்டாவும் யாருக்கு எத்தன்மையில் வழங்கப்படுகிறது என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது என்னென்ன தன்மையெல்லாம் அந்த பட்டா வழங்குறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த எட்டு வகையும் தனித்தனியாக பிரித்து இன்னைக்கு அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு தனிப்பட்டா கூட்டுப்பட்டா என்பது பட்ட ஆவணத்தன்மையை பொறுத்து என்பது நன்கு புரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா. நன்றி.